வணக்கம் நண்பா. ஊழியர்களுக்கு மின்வாரியம் அறிவுறுத்தல் என்ன அறிவுறுத்திருக்காங்கன்னா, கொரோனா சிகிச்சை பெறுவாரின் எண்ணிக்கை அதிகரிப்பு, அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த இடங்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என ஊழியர்களுக்கு தமிழக மின்வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை வேகம் எடுத்துள்ளது. இம்மாதத்தின் தொடக்கம் முதல் கொரோனாவால் மீண்டும் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு தினசரி பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 9000 அதிகமாக இருந்தது. தற்போது இது மேலும் அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் மொத்த பாதிப்பு 14000 தொடும் அளவுக்கு இருப்பது சுகாதாரத்துறையின் அறிவிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருச்சி, கோவை, சேலம் போன்ற மாவட்டங்களில் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இது மேலும் அதிகரிக்கும் என சுகாதாரத்துறை வல்லுநர்கள் எச்சரித்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து அங்காங்குள்ள அரசு மருத்துவமனையில் கூடுதல் படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தற்காலிக சிகிச்சை மையங்கள் அமைக்கும் பணியும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்காங்குள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மருத்துவமனைகளுக்கான மின் விநியோகத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என ஊழியர்களுக்கு மின்வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாவது, மின்வாரியம் அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளது. அதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தடையற்ற வகையில் மின் விநியோகத்தை பராமரிக்க வேண்டும். அங்குள்ள மின் கடத்திகளில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்க வேண்டும். மேலும் சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக சீர் செய்ய வேண்டும். குறிப்பாக மருத்துவமனைகளுடன் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். மருத்துவமனை சார்ந்த பொறுப்பாளர்களின் பெயர் மற்றும் தொடர்பு எண்ணை பெற்றுக்கொள்வதுடன் அதை வாரிய அலுவலகத்தில் பதிவு செய்து வைக்க வேண்டும். மேலும் மருத்துவமனைக்கு வாரிய அதிகாரி ஒருவரை பொறுப்பு அலுவலராக நியமித்து அவரது எண்ணையும் மருத்துவமனை நிர்வாகியிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மருத்துவமனையின் பெயர், அமைந்துள்ள இடம், மருத்துவமனை பொறுப்பாளரின் பெயர், தொடர்பு எண், மருத்துவமனையின் பொறுப்பு வாரிய அலுவலர் ஆகியது தொடர்பு எண் ஆகியவை அடங்கிய பட்டியலை உடனடியாக தயார் செய்து வாரிய தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். முக்கியமாக மருத்துவமனைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி தடையற்ற மின் விநியோகம் வழங்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். இது போன்ற மின்வாரியம் சம்பந்தமான அத்தனை வீடியோக்களையும் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.